வணக்கம் நான் உங்க டாக்டர் ஆஷா ரணின் பேசுறேன் இங்க ஒரு இன்ஜினியர் இருக்காரு துபாயில வேலை பார்த்துட்டு துபாய் வேலை எல்லாம் வேணாண்டா எங்க ஊர்ல போய் நான் சூப்பரா பிசினஸ் பண்றேன் யங் சாம்ப் எங்களோட புது பிசினஸ் ஒரு என்ன சொல்றது ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறாரு ஓகே பாடி 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 राजशेखर ब्रदर एक्चुअली பாப்பா பாடுனது என்னன்னா அப்படியே வாடா இந்த பக்கத்துல இருந்து அந்த ஒரு சேவல பக்கத்துல கம்மி நான் வாய்ஸ் மட்டும் அது கொடுத்துக்கிறேன் அப்படியே கொடு நம்ம இன்னைக்கு பாத்துக்கிட்டு ஐஷா சாரி மிச்சிட்டு இருக்கு நம்ம இன்னைக்கு பாத்துட்டு இருக்கது என்னன்னா இதுதான் கருங்கோழி மத்திய பிரதேஷ்ல மத்திய பிரதேச ஜாகுவா அப்படின்ற பிளேஸ்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் கருங்கோழி நம்ம ஏதோ ஒன்று ரெண்டு எங்கேயாவது பார்த்துருப்போம் இங்கே ஒரு பெரிய கருங்கோழி ஃபார்ம் கிட்டத்தட்ட 800 கோழிகள் இருக்கு உள்ள ஃபுல்லாக நிறைய இது மாதிரி இருக்கு கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக ஆக்சுவலி துபாயில் ஒரு பையன் வேலை பார்த்துட்டு தான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அங்கே நல்லா சம்பாதிச்சுட்டு தான் ஆனால் இங்கே வந்து கம்ப்ளீட் ஆர்கானிக் ஃபார்மிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வெளியே மீன் இதுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய மழைநீர் சேகரிப்பு மாதிரி போட்டு அழகாக கம்ப்ளீட் ஆர்கானிக் இதில் பண்ணிட்டு இருக்காரு இந்த கருங்கோழியோட மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா புரியுது அப்படி இந்த கருங்கோழி எதுக்கு இவ்வளோ முக்கியம் ஆஷா ஏன் திடீர்னு கருங்கோழி வந்து வீடியோ போடணும் அதை பற்றி என்ன பார்க்கணும்னா நான் நிறைய வந்து இந்த ஆட்டிசம் பற்றி ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி உணவுகள் கொடுக்கலான்ற ஆராய்ச்சியில் நிறைய ஈடுபட்டு இருந்தேன் அந்த மாதிரி ஈடுபட்டு இருக்கும் போது ஆட்டிசம்க்கு இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் பிரெயினில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் பார்க்கின்சன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா நீங்கள் எதுவுமே ஆட்டாது பார்க்கின்சன் சொல்கிறோம் இல்லையா அந்த பார்க்கின்சன்ஸ் நோயிலெல்லாம் வந்து பிரெயினில் வந்து நிறைய அந்த நர்வ் எண்டிங்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி நம்ம மூளைக்கு நல்லா ஆக்ட் பண்ணுற மாதிரி உணவு அப்படின்னு நான் தேடினதுல கருங்கோழி ஃபர்ஸ்ட் ரேங்க் இருந்துச்சு எனக்கு பயங்கர ஆச்சரியம் அந்த மாதிரி கருங்கோழி வந்து என்ன பண்ணும் எவ்வளோ தூரத்துக்கு அதோடைய மருத்துவ சக்தி முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து கார்னோசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அந்த கார்னோசின் வந்து பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ணி மூளையில் காக்னிஷன் கிரகிச்சது ரீப்ரொடியூஸ் பண்ணுறது பேசும் திறன் எல்லாத்தையுமே ரொம்ப அதிகப்படுத்துது ஆஷா அப்பாட்ட போயிரு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாது அதுக்கப்புறம் வந்துட்டு சரி இது வந்துட்டு இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தா சில் டெனஃபில் சிட்ரேட் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அதாவது வயக்ரா மாத்திரை எல்லா ஆண்களும் வந்து ஒரு தடவையாவது மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு அந்த வயக்ரா மாத்திரை வாங்குவாங்க அதில் வந்து என்னென்னா அவங்களுடைய பால் உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் கூட இருக்குது அதில் என்ன இருக்குன்னா சில் டெனஃபில் சிட்ரேட்னு அந்த சில் டெனஃபில் சிட்ரேட் வந்து இயற்கையாக இந்த கருங்கோழியில் ரொம்ப அதிகமான அளவுக்கு இருக்குது சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னாக்க எல்லாருக்குமே வந்து குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஆண்மை குறைபாடு விந்தணுக்கள் கூட்ட விதப்பையோட வீரியத்தை கூட்டுறதுக்கு அதோடைய தன்மையை கூட்டுறதுக்கு இது சொல்லுவாங்க மோஸ்ட்லி ஆதிவாசிகள் எல்லாமே தான் இதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா இது காட்டில் இருக்கிற காட்டுக்கோழின்னு சொல்லலாம் கருங்கோழின்னு சொல்லலாம் இதுக்கு கடக்நாத்னு ஒரு பேர் இருக்கு இது வந்து காடுகளில் அப்படி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காட்டுவாசிகள் வாழ்கிறாங்கல்ல அவங்க ஜிம் போக மாட்டாங்க ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க அவங்களோட மசில்ஸ்லாம் எவ்வளோ டார்க்காக இருக்கும்ல அப்படியே திக்கா அப்படியே கலங்க மாதிரி இருப்பாங்கல்ல இந்த கருங்கோழியோட ரத்தம் இருக்குல்ல ஆட்டு ரத்தத்தை சமைச்சு சாப்பிட்டு பார்த்துருப்போம் கருங்கோழியோட ரத்தத்தை ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு 5வது மாதத்துலேருந்து உணவாகவே ரெகுலராக கொடுத்துட்டு இருக்காங்க கருங்கோழியோட ரத்தம் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு எதுக்கு முக்கியம் அதை என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சுவலி ப்ரெக்னென்சியில் வந்துட்டு வாசோ டைலேட்டாஸ் அதாவது குழந்தைக்கு போகக்கூடிய தொப்புள் கொடி ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி மாத்திரை வடிவில் எக்கோஸ்பிரின் ஆஸ்பிரின் மாத்திரை டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக காடுகளில் மேடுகளில் கிராமப்புறங்களில் வாழ்ந்தவங்க எல்லாமே இந்த கருங்கோழி ரத்தத்தை சமைச்சு தரணும் வெறும் ஹீமோக்ளோபின் மட்டும் கூடாது அது வந்துட்டு அவங்களுடைய அந்த சிங்கிள் ஆர்டரிலாம் சொல்லுவாங்க ரத்த ஓட்டம் வந்து பிளாக் ஆயிடுதுன்னு சொல்லுவாங்க பிளாசென்டல் சர்க்குலேஷன் அதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து இந்த கருங்கோழியோட ரத்தத்தை நம்ம சமைச்சு ஆட்டு பொரியல் மாதிரி ரத்த பொரியல் மாதிரி சாப்பிடும் பொழுது அயன் கூடுது ஹீமோக்ளோபின் கூடுது அவங்களோட மெல்லன் பிக்மெண்ட் மட்டும் கூடுது அப்படின்னு பார்த்தா அது மட்டும் இல்லை இதில் வந்துட்டு ஆக்சுவலி பிரெயினில் போயிட்டு டோப்பமைன் செரட்டோனின் ஆக்சிடோசின் சொல்லக்கூடிய ஹாப்பி ஹார்மோன்ஸை க்ரியேட் பண்ணி நல்ல மூட் கிரியேட் பண்ணுமா ஸோ குழந்தைக்காக தன்னை தயார் பண்ணிட்டு இருக்கிற கணவன் மனைவி ரெண்டு பேருமே இது ரெகுலராக எடுத்துக்கலாம் ஆண்மை இது கூடுறதுக்கு உயிரணுக்கள் கூடுறதுக்கு இதை எடுத்துக்கலாம் சரி வெறும் இது மட்டும்தானே அப்படின்னா பிரெயினில் இருக்கிற டிஷ்யூஸு செல்ஸ்க்கெல்லாம் வந்து உயிர்ப்பிக்கிறதுக்கு
இந்த ஆட்டிசம் குழந்தைங்க எல்லாமே எல் கார்னோசின் சிரப் குடிச்சிட்டு வருவாங்க. எங்கிட்ட வர மாதிரி எல் கார்னோசின் சிரப் குடிக்கிறோம் எங்களை எடுக்க சொல்லியிருக்காங்க டாக்டர். ஏன்னா பிரெயின் நர்வ்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த காக்னிஷன் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இயற்கையாக எந்த உணவில் இந்த கார்னோசின் நிறைய இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கருங்கோழி தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அதில் இப்போ நீங்கள் வளர்ப்பு கோழிகள் பண்ணை இப்போ இவங்க ஃபுல்லாக திறந்து விட்டு எத்தனையோ 10 ஏக்கர் கிட்ட இது இருக்குது, ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸில் விட்டுருக்காங்க. அது இயற்கையாக வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கு, நிறைய உணவு எடுத்துக்குது. இப்போ இந்த நம்ம வளர்ப்பு கோழிகளில் வந்துட்டு ஜென்ரலாக ஏதோ ஒன்று ஈஸ்ட்ரோடியோவில் அதுக்கப்புறமா வந்துட்டு நீ சொல்லிட்டு இருப்பியே ஹெக்ஸா ஈஸ்ட்ரோடியோ. இங்கே வா, என் தங்கச்சி தான், அவள் வந்து இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி என்னோட கூட பண்ணியிருக்காங்க, இதில் முழுசாக பேசுகிற தகுதி வந்து என் தங்கச்சிக்கு இருக்குது. அதில் வந்துட்டு என்ன செய்ய வேடா, அதில் வந்து சொன்னால் அதில் வந்து அக்கா இதை பற்றி நம்ம இன்னைக்கு ஃபார்முக்கு போகிறோன்னே இது நிறைய உட்காந்து விழுந்து விழுந்து மாங்க மாங்கு படித்தா கிரெடிட் ஃபுல்லாக இவளுக்கு தான், நான் அதை எடுத்துக்கக்கூடாது. அவள் என்ன சொன்னால் வளர்ப்பு கோழிகள் நிறைய இருக்கும், அதனால தான் அந்த மாதிரி கோழிகள் சாப்பிடும் சில குழந்தைங்க வந்து சீக்கிரம் வயசுக்கு வந்துடுறாங்க. சில குழந்தைங்கள பல குழந்தைங்க 9 வயசு 10 வயசு ஏஜெட் பண்ணிடுவாங்க. அந்த முட்டைகள் சாப்பிடும் கருமுட்டை நீர் கட்டிகள் பிரச்சனை அந்த மாதிரி பிசி ஒளிதான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இருக்கும் யங் சாம்ஸ் என்னோட பிரதர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் பயங்கர ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் இருக்குது, ஸ்மார்ட் ஒர்க் இருக்குது. அதாவது 24 மணி சதா காலமாக செக் மாடு மாதிரி உழைக்கிறது ஹார்ட் ஒர்க், ஆனால் சாமர்த்தியமாக புத்திசாலித்தனமாக என் தலைமுறையை பாதுகாக்கும் விதமாக. ஆக்சுவலி நீங்கள் இங்கே இருக்கணும், உங்களை பற்றிலாம் இவ்வளோ புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கேன். என்னோட இதெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு கேரளா ஆந்திரா அந்த மாதிரி தான் கிடைக்கும், தமிழ்நாட்டில் காரைக்குடி பக்கத்தில் கொஞ்சம் வாங்க தம்பி. இது ஆக்சுவலி ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது வந்து என் தம்பி பண்ணிட்டு இருக்காரு. ஹார்ட் ஒர்க் நான் அப்படியே மாங்க 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 உழைப்போம், ஆனால் அதுக்கான ரிசல்ட் என்னுடைய சமுதாயத்துக்கும் என்னுடைய தலைமுறைக்கும் நான் வந்து ஒரு விஷயம் கொடுக்க போறேன், அது வந்து என் தலைமுறையை காக்கவும் செய்து ஆரோக்கியத்துக்கும். மத்திய பிரதேஷ் நான் போக முடியுமா? இந்த கருங்கோழி ஆக்சுவலி சமைச்சா அந்த நம்ம வந்து ஆடு கருப்பாடு வெட்டுறோம், வெட்டினா உள்ள இருக்கிற செதை வந்து கருப்பா இருக்காது, ஒயிட்டா இருக்கும். ஆனால் கருங்கோழி வெட்டினா உள்ள இருக்க செதை கருப்பா இருக்கு நம்மளுக்கு தெரியும் சரி, ஆனால் அது சமைக்கும்போது அந்த குழம்பே பிளாக் கலர்ல ஆகுது. நாங்கள் இப்போ எங்களுக்கான ஸ்பெஷல் விருந்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, நாங்கள் போய் அந்த விருந்து சாப்பிட போறோம். பட் இருந்தாலும் இதில் அவ்வளோ ஒரு மெடிசனல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆக்சுவலி இதில் மெலனின் பிக்மெண்ட் கூட இருக்கிறதுனால தான் அந்த விட்டமின் டி சத்து குறைபாடு, நம்மளுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி, எலும்புகள் வீக் ஆகுது, அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. நீங்கள் அதில் இங்க் ப்ளூ கலரில் இது ஆக்சுவலி எனக்கு எனக்கு என்ன ஆசைனா நான் மட்டுமே வீடியோ பேசிட்டு இருக்கேன், இவ கொஞ்சம் பேசிட்டுமே நீ சொல்லு, நீ அவங்களுக்கு எல்லாமே சத்தமாக சொல்லு. இதில் வந்து மெலனின் கண்டென்ட் அதிகமாக இருக்கு, அந்த மெலனின் கண்டென்ட்ல வந்து இங்கி சத்தமாக அந்த இங்கி ப்ளூ கலர் தான் வந்து அந்த மெலனின் பிக்மெண்ட்டை வந்து கொடுக்கும். ஸோ அந்த மெலனின் பிக்மெண்ட்ல தான் வந்து அந்த சிலடெனஃபில் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. அந்த சிலடெனஃபில் கண்டென்ட் வந்து நம்மளோட பிரெயினை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். நம்மளோட ஹாப்பி ஹார்மோன்ஸு செரட்டோனின், ஆக்சிடோசின், டோபமைன் அந்த மாதிரி இருக்க ஹார்மோன்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் மோஸ்ட்டாக இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ஸ்க்கு இது பண்ணுறதுனால அதனால ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டால் நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக டிப்ரெஷன் ஃப்ரீயாக வந்து இருப்போம். ஓகே, அப்புறமா வந்து யாரோ ஒரு சயின்டிஸ்ட் கூட இந்த மேக்குலர் டீஜெனரேஷன் எடுத்தாங்க, ஹென்ரிச் ஹட்ஸ். அவர் வந்துட்டு சைனாக்காரங்க தான் சப்ப முக்கைங்க எப்பயுமே எங்களுக்கு ஆகாது, நாங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் வம்பிக்கிட்டே இருப்போம் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு சப்ப முக்கை வந்து அவங்கள இந்த கருங்கோழி பேர் வந்து தாய் சிக்கன், பயங்கர ட்ரெண்டிங்காக அவங்க ரொம்ப பழங்காலத்துலேருந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணோட கறி வெடிக்கு பின்னாடி மேக்குலர் டீஜென்ரேஷன் ஆச்சுன்னா நம்மளால வெளிச்சத்தை பார்க்க முடியாது. கண்ணுக்கு முன்னாடி ஃப்ளோட்டஸ்ன்னு சொல்லுவோம், மினுக் மினுக் மினுக்குன்னு கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் நான் கத்தி பேசுகிறாங்க, அந்த ஃப்ளோட்டஸ் மினுக் மினுக்குன்னு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இல்லாமல் இருக்கு அந்த மேக்குலர் டீஜென்ரேஷன் அதெல்லாம் வந்துடும். இந்த டாக்டருக்கு வந்து மேக்குலர் டீஜென்ரேஷன் ஆன உடனே அவர் வந்துட்டு அவர் எடுக்கிற மெடிசனோட சேர்த்து இந்த கருங்கோழி சூப்பை வந்துட்டு தாய் சூப் அப்படின்னு சொல்லி சைனாவில் கொடுத்துருக்காங்க. ரெகுலராக குடிச்சிட்டே வந்தப்ப அந்த மேக்குலர் டீஜென்ரேஷன் முழுமையாக குணமாயிருக்கு. ஸோ நான் வந்து என்னோட சதைகள் வலுப்படுறதுக்கு, என்னோட மூளை நரம்புகள் பார்க்கின்சன் நோயினாலும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கு, ஆட்டிசம் இருக்கிற குழந்தைகள் குறிப்பாக நம்ம கருங்கோழி எங்கடா கிடைக்கும், எங்கடா போய் வாங்கிறது, நம்ம அதுக்கு மத்திய பிரதேஷ் போகணுமா, கர்நாடகா போகணுமா, கேரளா போகணுமா, இதை பற்றி நான் படித்த ஆய்வு படித்த உடனே இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி நிறைய படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஊர் பையன், நம்ம வீட்டு பையன், நம்ம பக்கத்தில் அவன்தான் அவர் தான் காமிக்கணும் இது எங்கே கிடைக்கும், இது இவ்வளோ ஈஸியாக கிடைக்குமா. ஆக்சுவலி மட்டனை விட 1000 மடங்கு இது சத்து அதிகம், ஏன்னா மட்டனில் கொலஸ்ட்ரால் இருக்குது, கொழுப்பு இருக்குது, இதில் வெறும் 0.7 கொலஸ்ட்ரால் இருக்குது, இதில் இருக்கிற கொழுப்பு வந்து வெறும் 0.7. ஸோ சர்க்கரை வியாதிக்காரங்க இது நிறைய எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சர்க்கரை அளவு, இது வந்து கீர்த்தி எக்ஸாக்டாக அந்த டேர்ம் சொல்வேன், அது என்னது, கிளைக்கோஸ் ஆன்டி கிளைக்கேட்டிங் ப்ராப்பர்ட்டி.
அவதான் இன்னைக்கு கார்ல வரும்போது ஃபுல்ல அக்கா இது சொல்லிருங்க இந்த பாயிண்ட ஆன்டி கிளைகேட்டிங் ப்ராப்பர்ட்டி அதல நிறைய இருக்கு அது வந்து நிறைய சாப்பிடுறனால உங்களுக்கு வந்து sugar அளவு குறையும் சர்க்கரை வியாதிக்காரங்க நான்வெஜ் சாப்பிட ரொம்ப வாய் கட்டவேனா அள்ளி அள்ளி நல்லா சாப்பிடலாம் இது வெறும் புரோட்டீன் வெறும் 0.7 தான் இதல கொலஸ்ட்ரால் இருக்கு இவ்ளோ பேருக்கு இதுக்கு மருத்துவ சக்தி இருக்கு இது முட்டை அவ்ளோ டேஸ்டா இருக்கு முட்டை கூட கருப்பா இருக்குமா முட்டை இல்ல முட்டை நார்மல் நார்மல் எக் மாதிரி தான் இருக்குமா இது சமச்சா அந்தளுடைய அந்த கொலம்பு கிரேவி எல்லாமே வந்து black கலர்ல இருக்குமா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது நான் தேடி தேடி பார்த்த இந்த முட்டை பாருங்களே オリジナル கருங்கோழி முட்டை இது வந்துட்டு அவ்ளோ புரோட்டீன் एक्चुअली இதெல்லாம் எவ்வளவு ரேட் கொடுப்பீங்க அதுல இல்ல வந்து 20 கொடுக்கறோம் நான் வந்து வெறும் 18 தான் கலர்ப்பு கோழியே 20 ரூபாய் வாங்குறோம் தம்பிக்கு பழக்கம் தெரியல எல்லா டெக்னிக்கும் நம்ம சொல்லி கொடுத்துறோம் தம்பி एक्चुअली என்ன நான் கேள்விப்பட்டிருக்கேன் மத்திய பிரதேசங்க எல்லாமே மட்டன் விட இது விலை அதிகம் per kg 1500 கிட்ட 1500 ட கிடைக்கும் சொல்லிட்ட انا புக் பண்ணி வெச்சா கூட கிடைக்காது குடுக்க மாட்டாங்க ஏனா இது சாப்பிடுற குழந்தைகளுக்கு உடனே அறிவாற்றல் மூளை திறன் கூடுது பிரெக்னன்சில ஹீமோகுளோபின் கூடுது Actually, number one, the queue and the Ginji get a piece and you go to the Kukamatina, been a Kate Wangano, Anna, you run the Chippe Pidarka, you know, Ranjashing the values and the Makal Teria and the Chelara booking a baby Pantana Tambi and the Peri business magnet, Lane's level, Kalma, Kalapota, Unma, worth it. And the Idikelame, Unawe, and the Tini, the Lame, here care for the Sapra Mother Pilliga, secret of Isaac. ஓகே நான் வந்து கரெக்ட்டா பாஸ் பண்ணிட்டேங்க பரிச்சையில ஏன்னா நான் வந்து உண்மையா சொல்லணும்னா நான் இந்த கடக்னா சிக்கன் பார்க்க போறோம் இதோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டினு சும்மா நான் பார்த்தேன் மூணு நாளா கிட்ட இத பத்தி கம்ப்ளீட் ரிசர்ச் பண்ணது இவதான் இதோட கிரெடிட் இவளுக்கு தான் இந்த வாய்ஸ் மட்டும் நான் கொடுத்திருக்கேன் அதுல இவ்வளவு சொன்னா அக்கா வாவ் அக்கா வாவ் அக்கா இது பார்க்கின்சன் இருக்கு சரியாகுது அக்கா இதுல கார்னோசின் இருக்கு அதுதான் வந்து இந்த பிரெட் பிரெயின் பேரை கிராஸ் ஏ பண்ண முடியல நம்ம எப்பவுமே வந்து அது இயற்கையா வந்துச்சு லிவர்ல வந்து ஏதோ ரெண்டே ரெண்டு மட்டும் தான் செக்யூர் பண்ணோம் எந்த காய்கறி பழங்கள் இல்ல கருங்கோழியில மட்டும்தான் இருக்கு இந்த கருங்கோழி ரத்தத்தை ரத்தத்தை சமைச்சு சாப்பிடுவாங்க அப்புறம் இந்த கருங்கோழி வந்து பார்க்கின்சன்ஸ் கேக்குமா ஆட்டிசம் நம்ம சொல்லுவோம்ல அவங்களோட காக்னிட்டிவ் கம்மியா இருக்கு கிரகிக்கும் தன்மை கம்மியா இருக்கு அவங்க மூளை வந்துட்டு இந்த மாதிரி அந்த மூளையோட செல்ஸ் டிஷ்யூஸ்க்கு தீனி போடுற உணவு எல்லா பேஷண்ட்டும் கார்னிசன்ஸ் சிரப் எடுத்துட்டு வருவாங்க கார்னிசன் எல் கார்னிசன் சிரப் அந்த சிரப் எடுத்துட்டு வருவாங்கல அந்த சிரப்ல இருக்கிற விட 100 டைம்ஸ் நேச்சர் இயற்கையா கிடைக்குதுக்கா இதுல இப்படி அப்படி அதுவா இத நான் தூங்கவே விடலங்க பாதி நேரம் இத பத்தியே தான் பேசிட்டு இருந்தேன் சோ எல்லாரும் கீர்த்திக்கு தான் தேங்க் பண்ணனும் அது சொன்னோம் அண்ட் ராஜசேகருக்கு அவங்க வைஃப் லாவணி அவங்க வந்து வீடியோவை விரும்ப மாட்டாங்க காமிச்சறாங்க ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து வீடியோக்குள வர மாட்டேன் ஒரே வெக்கப்பட்டு குனிஞ்சு போறாங்க பாத்தீங்களா பாப்பா வந்து அவளோ சூப்பரா வீடியோக்கு பேசுதுங்க பாட்டலாம் பாடி ரெடி ஆயி மேக்கப்லாம் பண்ணி பொட்டலாம் வச்சிட்டு வந்து அவ வந்து மீன் கட்டிங் வாட தங்க மீன் தொட்டில வந்து அங்க எதுக்கு பண்ணாமா அவங்க வந்து ரொம்ப ஷை டைப் ரொம்ப விச் இஸ் பவ நான் வந்து வீடியோல வர மாட்டேன் அந்த அனி அத்தைக்கு சொல்லி குத்துறடி சொல்லோம் வா வா பாப்பாட ஸ்லிப்ப பாத்தீங்களா நாங்க அழகான ஸ்லிப்பர் போட்டுட்டோம் அப்படிங்க பாருங்க ரோஸ் பாத்துருங்க அப்படிங்க பொட்டு பாத்துருங்க அப்புறமா அந்த மீன் இதல என்ன பண்ணலாம் மீன் இதல என்ன பண்ணலாம் குளிக்கலாம் ஸ்விம் பண்ணலாம் ஓகே சூப்பர் மீன்ல சாப்பிடலாம் பாருங்க நாங்க வந்து அடுத்த பிசினஸ் உமேனா ரெடி ஆயிட்டு இருக்கோம் அதாவது படிச்சிட்டு போய் ஃபாரின்ல 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கத விட்டுட்டு இங்க வந்து இது இன்வெஸ்ட் பண்ணி இது ரிஸ்க் இல்லையா அப்படிን கேட்டேன் இது ரிஸ்க்னா கூட எனக்கு ஹாப்பினஸ் நிறைய இருக்கு திரும்ப வீட்டுக்கு போய் திரும்பி வரோமா என்ன விட பெருசா பேசுறாங்க நான் இவங்களுக்கு தூங்கிட்டு காலை நாங்க இங்க வந்து வேலை பார்ப்போம் அதாவது எனக்கு வந்து நான் இனிமே விட ட்ரைனிங் வரணும்
முழுசா பேசுறாங்க அவங்க தரமா ராஷிக்கு நாங்க வந்து உங்களுக்கு தேங்க் பண்ண एक्चुअली ரியலி थैंक यू सो मच அண்ணா இது மேல அவரோட कांटेक्ट நம்பர் போட்டுறேன் ஆ ஆமா ஓகே நாங்க ராஷிட நம்பர் போட்டுறேன் நீங்க வந்து கார் சிவகங்கை डिस्ट्रिक्ट ஃபுல்லா காரைக்குடி மதுரை வரைக்கும் கூட மதுரை வரைக்கும் கூட நீங்க அந்த ரெகுலரா உங்களுக்கு கருங்கோழி வேணும்னா இவ நம்ப கால் பண்ணினா மொத்தமா உயிரோட கூட உங்க இதுக்கு அனுப்பிச்சுடுவாங்க நீங்க அங்க இருந்தே விக்கலாம் இது வந்து மிக பெரிய ஒரு ஹெல்த் பிசினஸ் ஒரு நல்ல விஷயத்துக்கு எப்பமே மார்க்கெட் பண்ணதுனே இதுல என்ன கடுப்புனா அந்த வீடியோ எடுத்துக்கிறது gift-ஆ தான் அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்னு சொன்னனால நீங்க வந்து தம்பிக்கு வந்து இது பண்ணனும்னு சொல்லி எனக்கு एक्चुअली முட்டை அஸ்வின் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் விளையாடுறான்னு சொன்னேனே அஸ்வினுக்கு வந்து அவன்ல கேமராவே வைக்கப்படுவாங்க என்ன தவிர எங்க வீட்ல யாருமே கேமரா என்னைய ஐஷுவும் தவிர வாடி தங்க யாருமே கேமரா கூட வர மாட்டாங்க அங்க பாருங்க அப்ப திரும்பி பேக் போஸ் காமிச்சி நிக்கிறார் எப்பமே ஆல்வேஸ் பேக் போஸ் அதனால நான் வந்து அஸ்வின் விளையாடுறான்னு தெரிஞ்சு காத்து வருது அது பறக்கமா காத்து வரல அப்புறம் வந்து அந்த அஸ்வின் வந்துட்டு ஸ்ட்ரெngthா இருக்கணும் நான் பிளேயரா இருக்கணும் இருக்கனால அப்படி சொல்லி வர அக்ரியா எங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எனக்கு கொடுத்து விட்டாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்து ரொம்ப எமோஷனலி ஃபீல் சோ டச் இந்த ரெஸ்பான்சிபிலா அது பண்ணனும் சரி நான் அப்ப gift எடுக்கிட்ட எனக்கு கருங்கோழி பத்தி நிறைய படிச்சிட்டு இருக்கேன் இந்த ஆட்டிசம் இது பண்ணா அந்த உணவு ரொம்ப முக்கியம் நான் பார்த்துட்டு இருக்கேன் மேஜிக்கலா டிஃபரன்ஸ் இருக்கு வெறும் தாய் சூப்னு சொல்லிட்டு சைனா போனீங்கனா அந்த கருங்கோழி சூப் குடிப்பாங்க हार्ट के किडनी के लिवर के ब्रेन के मसल्स के ओवरऑल आ इतना और अमृतम माधुरी वेजिटेबल्स ला वेजिटेरियन ला येन्ना ना शक्ति इरकन सोड़ मो नॉन वेज ना मोस्टली बैटिंग ना पों बट नॉन वेज ला इरकत ले richest of everything இதிலந்து நியாசம் இருக்கு B3 இருக்கு விட்டமின் E நிறைய இருக்கு விட்டமின் E நிறைய இருக்கனால தான் இது வந்துட்டு அந்த கோயாகுலேஷன் கம்மியாகி பிளாசென்டல் சர்க்குலேஷன் கூட்டுது ब्लड வந்து கிளாட் ஆகாம இது பிரிவென்ட் பண்ணுது இந்த கோவிட் டைம்ல எல்லாம் வந்துட்டு ब्लड கிளாட் ஆகாம நல்ல சர்க்குலேஷனுக்கு அதே மாதிரி லங்ஸ் திருப்பி பழையபடி ரீஜெனரேட் பண்றதுக்கு அதே மாதிரி வந்து போனவங்க திருப்பி இந்த சூப் குடிக்கும்போது அது வந்து லிட்டலா சொல்லணும்னா ஒரு அமிர்தம் தான் அவ்வளவு டேஸ்டி கூட இதோட சிக்கன் நான் போட்டோஸ் போஸ்ட் பண்றேன் நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதோட एक्चुअली அன்னைக்கு கொடுத்துட்டாங்க அந்த எக்கே வந்து அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் ஆச்சு இல்ல நார்மல் எக் மாதிரி டேஸ்ட் இல்லல ஸ்மெல் இருக்காது பயங்கர டேஸ்டி சான்ஸ் இல்லாம அவ்வளவு டேஸ்டி एक्चुअली இந்த இட்ஸ் ஓகே அது வந்து இந்த இது பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னா அந்த விட்டமின் B3 B6 அதுக்கு அப்புறமா விட்டமின் E எல்லாமே இதுல அவ்வளவு ரிச்சா இருக்குமா ஒரே இடத்துல ஃபார்மசில இருக்கு இதுவும் இருக்கு சின்னல் பில்லும் இருக்கு எனக்கு வந்து அவ்வளவு அவ்வளவு ஒரு வண்டர்ஃபுல்லா இருந்தது அப்ப நான் அப்ப கேட்டேன் gift ஆட்ட நமக்கு வந்து இது ஒரு தடவை போய் லைவ்ல வீடியோ போடலாமா இது பெர்மிஷன் கொடுப்பாங்களா இது போய் நம்ம காமிக்கலாமா இது ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இது ஆட்டிசம்க்கு இது இவ்வளவு இம்பார்ட்டன் யாருக்குமே புரிய கூட புரியாது இதோட ரத்தத்தை வந்து ஆட்டு பொரியல் மாதிரி ரத்த பொரியல் மாதிரி சமைச்சு சாப்பிட முடியுமான்னு புரியாது நம்ம போலாம் அப்படின்னு கேட்டேனே சித்தி அக்கா வராங்களா நான் வந்துட்டு சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க என்ன பார்க்கவே இல்லை முகம் பார்க்காத ஒருத்தவங்க வந்து எல்லா மக்களும் எம் மக்களே எல்லாரும் சகோதரர்கள்ன்ற மாதிரி சொன்ன உடனே அக்கா சாப்பிடணும் அப்படிலாம் சொல்ல எனக்கு ரியலி ஐ ஃபீல் சோ ஹாப்பி பிளெஸ்ட் அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உண்மையாவே என்ன ஒரு சகோதரியா ஏத்துக்கிட்டதுக்கு நான் நன்றி சொல்லணும் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ப்ரோ ஆக்சுவலி உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ராஜேக்கு நம்ம நான் இதில் போஸ்ட் பண்றேன் முடிஞ்சிருக்கு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வாங்குவோம் ஏன்னா வார வாரம் நாங்க நிறைய வாங்கிடுவோம் அப்புறம் கொஞ்சம் எங்களுக்கும் இருக்கணும் பட் நிறைய கிடைக்குது ரொம்ப நேச்சுரலா இருக்கு அது நீங்க வான்கோழி எப்படி கிறிஸ்துமஸ்னா பிரியாணி வான்கோழி பிரியாணி இங்க வான்கோழி எல்லாம் வச்சிருக்காரு அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஃபேமஸ் சொல்றோமோ அதை விட இது பயங்கர மருத்துவ சக்தி அதை விட இது 1000 டைம்ஸ் டேஸ்டியும் கூட ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க சாப்பிடுங்க நிறைய இது பண்ணுங்க லவ் யூ ஆல் நன்றி ஸ்டே ஹெல்தி thank you so much